ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம லெவன்த் அக்கௌண்டன்சில பாட மூணில் பயிற்சி கணக்கு பன்னெண்டு பார்க்குறோம் மேரி என்ற அரிசி வியாபாரி கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொழில் நடத்தி வருகிறார் மேரிங்கிற ஐசி அரிசி வியாபாரி கடந்த அஞ்சு வருஷமாக தொழில்நடத்துகிறாங்களாம் அவருடைய குறிப்பேட்டில் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மார்ச் மாதத்திற்கான நடவடிக்கைகளை பதிவு செய்ய அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ மார்ச் ஒன்று பாருங்கள் சிபி என்பவரிடமிருந்து அரிசி மூட்டைகள் கடன் கொள்முதல் செய்தது இருபதாயிரம் யார்கிட்டருந்து வாங்குறாங்க சிபிகிட்ருந்து வாங்குறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்னென்ன நடவடிக்கைகள்னு பார்க்கணும் சிபி ஒன்று சிபிட்ருந்து வாங்குகிறாங்க இல்லையா அடுத்தது என்ன வாங்குறாங்க அரிசி மூட்டைகள் கடனுக்கு வாங்குகிறாங்க கடனுக்கு கொள்முதல் செஞ்சுருக்காங்க அப்போது கடன் கொள்முதல் செஞ்சதுனா என்ன பண்ணணும் பேரை நம்ம பரவலை வைக்கணும் கொள்முதல் செய்கிறதுனால உள்ள வருது இல்லையா அப்போது கொள்முதல் கணக்கு பற்று சிபி முதல் கணக்கு அதாவது சிபி வந்து கடன் கொள்முதல் செய்கிறாங்க அவங்க கிட்ட இருந்து பிஸ்னஸ் நடத்துறதுக்காக கடை வாங்கி அரிசி கடை நடத்துகிறாங்க அதாவது என்ன பண்ணுறோம் இப்போ நான் அரிசி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா எங்கிட்ட முதல் இல்லை அப்போ நான் என்ன பண்ணுறேன் வேற ஒரு அரிசி கடைக்காரங்க கிட்ட இருந்து கடனுக்காக அரிசிகளை வாங்கி நான் விற்கிறேன் ஓகேவா அப்போ அது என்னது தான் முதல் சிபியோட முதல் அவர் கொண்டு வந்தது தான் முதல் ஓகேவா அதனால தான் சிபி முதல் கணக்கு வரவு அப்போ விளக்கக்குறிப்பில் நீங்கள் என்ன எழுதுணும் அது அப்படியே ஃபுல்லாக எழுதிருங்க இல்லைன்னா கடன் முதல் செய்தது அப்படின்னு எழுதுனீங்கனாலும் போதும் ஃபுல்லாக எழுதினிங்கனாலும் தப்பில்லை ஓகேவா விளக்க குறிப்புங்கிறது அதோட குறிப்பு தான் சரியா ரெண்டாவது இணைய வங்கி மூலமாக மின்கட்டணம் செலுத்தியது என்ன பண்ணுறாங்க இணைய வங்கி இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக என்ன பண்ணுறாங்க மின்கட்டணம் செலுத்துகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதாவது சம்பளம் செலுத்தினாலும் சரி வாடகை செலுத்தினாலும் சரி மின்கட்டணம் செலுத்தினாலும் சரி அது செலவுகள் அப்போ என்ன பண்ணணும் அந்தந்த செலவுகளை பற்றுள்ள எழுதணும் ரொக்கமாக செலுத்தினா ரொக்கத்தை வரவு எழுதணும் வங்கி மூலமாக செலுத்தும் பொழுது வங்கியை வரவுல எழுதணும் அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் மின்கட்டணம் கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ஐநூறு அப்படின்னு பற்றுள்ளையும் வரவுல எழுதுவோம் அடுத்தது மூணாந்தேதி சிபியிடம் இருந்து வாங்கிய சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது சிபியிட்ருந்து வாங்கின சரக்கை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க ஓகேவா இப்போ மேரிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க சிபீட்டை கடன் கொள்முதல் செஞ்சிருக்கிறாங்க அந்த சரக்கை திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க ஓகேவா அப்போ யாருக்கு திருப்பி அனுப்புகிறாங்க சிபிக்கு திருப்பி அனுப்புறாங்க அப்போ சிபிங்கிறவங்க என்னது நம்மளோட கான்செப்ட் படி ஆல்சார் கணக்கு ஏன்னா பேர் வருது இல்லையா அப்போ பேர் வரும்போது ஆல்சார் கணக்கு பெறுபவர் அப்போ பெறுபவரை பற்றுவை சிபி கணக்கு பற்று சிபிக்கு திருப்பி அனுப்புகிறாங்க என்ன சரக்கு வாங்கிய சரக்கை திருப்பி அனுப்புகிறாங்க அப்போ வாங்கினா என்னது கொள்முதல் அப்போ அதுக்கு பேர் என்னது கொள்முதல் திருப்பம் அப்போ சிபி கணக்கு பற்று கொள்முதல் திருப்ப கணக்கு வரவு அப்படின்ட்டு எழுதணும் சரியா அடுத்தது நாலாவது சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்த அரிசி முட்டைகள் மதிப்பு அதாவது பிஸ்னஸில் போட்ட அரிசி முட்டையை அவங்க வீட்டு தேவைக்காக எடுத்திருக்காங்க அப்போ சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்தால் அதுக்கு பேர் என்னது எடுப்பு அப்போ உள்ள வருது எடுப்பு கணக்கு பற்று வெளியே இல்லையா அதாவது அந்த இதில் பிஸ்னஸ்லேருந்து வெளியே போகுது அப்போ கொள்முதல் கணக்கு வரவு இந்த இடத்துல தான் வந்து கொள்முதல் வரவில் வரும் இது எல்லா இடத்துலையுமே கொள்முதல் பற்றில்தான் வரும் கடனுக்கு வாங்கும் பொழுது ஓகேவா அடுத்தது அஞ்சாவது விளம்பர கட்டணம் செலுத்தியது விளம்பர கட்டணங்கிறது செலவு தான் அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு பே பண்ணுறாங்க ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் அப்போ என்ன ஆகுது இதுலையும் பணம் வெளியே போகுது அப்போ பணம் வெளியே போகும்பொழுது என்னது விளம்பர கட்டணம் கணக்கு பற்று ரொக்க கணக்கு வரவு சரியா அடுத்தது ஆறாம் தேதி மனோ என்பவருக்கு கடனுக்கு சரக்கு விட்டுறது மனோவுக்கு என்ன பண்ணியிருக்காங்க கடனுக்கு விற்றுருக்குறாங்க அப்போ கடனுக்கு விற்கும் பொழுது என்ன சொல்லியிருக்காங்க மனோ மனோ பெறுபவர் ரொக்கத்திற்கு விற்கும் பொழுது பணம் வரும் ரொக்க கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவுன்னு எழுதுவோம் அதே கடனுக்கு விற்கும் பொழுது பேரை பற்றல் எழுதிட்டு விற்பனையை வரவு எழுதணும் அப்போ மனோ கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு ஓகேவா அடுத்தது ஏழாம் தேதி மனோ என்பவரால் சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது இப்போ மனோவுக்கு ஆறாம் தேதி எடுத்துருக்கிறோம் இல்லையா அந்த சரக்கை அவன் திருப்பி நமக்கு அனுப்புகிறான் யாருக்கு மேரிக்கு அனுப்புகிறான் ஓகேவா அப்போ திரும்பி வருது வித்த சரக்கு நமக்கு திரும்பி வருது அப்போ அதுக்கு என்ன பேர் விற்பனை திருப்பம் யார் திருப்பி அனுப்புகிறா மனோ திருப்பி அனுப்புகிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மனோ என்பவரால் ஸோ அப்போ மனோ திருப்பி அனுப்புகிறாரு அப்போ மனோ வந்து என்னது கிவ்வர் தருபவர் அப்போ பெறுபவரை பற்றுவை தருபவரை வரவுங்கிற கான்செப்ட் படி மனோவை வரவில் எழுதணும் விற்பனை திருப்பத்தை பற்றில் எழுதணும் இன்னொன்று என்ன அப்படின்னா எப்பொழுதுமே கொள்முதல் பற்றல் வரும் கொள்முதல் திருப்பம் வரவலை வரும் ஒரே ஒரு இதில் மட்டும்தான் கொள்முதல் வரவலை வரும்னு சொன்னேன் சொந்த இதுக்காக எடுக்கும் பொழுது ஓகேவா அப்போ கொள்முதல் திருப்பம் வந்து ஏன் வரவில் வருது அப்படின்னா இருந்து சரக்கு வெளியே போகுது ஸோ அப்போ வெளியே போகும்பொழுது என்னது உள்வருவதை பற்று செய் வெளிச்செல்வதை வரவு செய் அதனால எப்பவுமே கொள்முதல் திருப்பம் வரவழை தான் வரும் அதே மாதிரி என்னது விற்பனை வரவழை வரும் அப்போ விற்பனை திருப்பம் பற்று ஆப்போசிட் கொள்முதல் விற்பனை விற்பனை திருப்பம் கொள்முதல் திருப்பம் சரியா அப்போ என்ன விற்பனை திருப்பம் எப்பவுமே வரவில் தான் வரும் ஏன் வரவில் வரும் நமக்கு திரும்பி வருது அப்ப நமக்கு என்ன உள்ள வருது விற்பனை திருப்பம் வந்து பற்றுல வரும் அப்ப இதில் யார் திருப்பி அனுப்புகிறா மனோ அப்போ மனோ கணக்கு வரவு ஓகேவா அடுத்தது எட்டாம் தேதி மனோவிடமிருந்து பெற வேண்டிய தொகை மின்னணு பரிமாற்றம் மூலமாக பெறப்பட்டது எது மூலமாக பெற்றிருக்கிறாங்க மின்னணு பரிமாற்றம் மூலமாக பெற்று இருக்கிறாங்க வங்கி மூலமாக பெற்று இருக்கிறாங்க அப்போ இங்கே யார் தருபவர் மனோ தருபவர் அப்போ என்னது இருந்து வருது வங்கி இல்லையா இது ரெண்டுமே ஆல்சார் கணக்கு வங்கியும் ஆல்சார் கணக்கு மனோவும் ஆல்சார் கணக்கு அப்போ பெறுபவரை தற் பற்றுவை தருபவரை வரவை அப்போ எது பற்றுல வரும் இருந்து பெறுறோம் வங்கி அப்போ வங்கி கணக்கு பற்று மனோ கணக்கு வரவு அப்போ இங்கே எவ்வளோ பணம் எழுதணும் அப்படின்னா இப்போ மனோவுக்கு வந்து எவ்வளோக்கு விற்றுக்குறோம் இருபதாயிரூபாய்க்கு விற்றுக்குறோம் அவங்க ஐயாயிரம் ரூபாய் சரக்க திருப்பி அனுப்பிட்டாங்க அப்போ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் எவ்வளோ பதினஞ்சாயிரம் அதனால தான் என்ன பண்ணலை அந்த நடவடிக்கையில் அமௌண்ட் கொடுக்கல அப்போ பதினஞ்சாயிரம் தான் எழுதணும் ஓகேவா இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கலாமா பாருங்க மேரி ஏடுகளில் குறிப்பேட்டு பதிவுகள் அதை எழுதியிருக்காங்க அப்போ என்னது ஃபர்ஸ்ட் வந்து என்னது மேரி என்ன பண்ணியிருக்காங்க சிபி என்பவரிடமிருந்து அரிசி முட்டைகள் கடனுக்கு வாங்கியிருக்காங்க அப்போ கொள்முதல் கணக்கு பற்று சிபி முதல் கணக்கு வரவு அல்லது சிபி கணக்கு வரவுன்னு போட்டிருங்கனாலும் தப்பு இல்லை இந்த நடவடிக்கையில் சரியா ரெண்டாவது என்னது இணைய வங்கி மூலமாக மின்கட்டணம் செலுத்தியிருக்காங்க அப்போ கட்டண கணக்கு பற்று வங்கி கணக்கு வரவு ஐநூறு போட்டிருக்காங்க இல்லையா விளக்க குறிப்பு எழுதியிருக்காங்க அடுத்தது மூணாவது வந்து என்ன சிபியிடமிருந்து வாங்கிய சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது அப்போ யாருக்கு திருப்பி அனுப்புகிறாங்க சிபிக்கு அதனால தான் சிபி கணக்கு பற்று கொள்முதல் திருப்ப கணக்கு வரவுன்னு பட்டுல ஐந்தாயிரம் வரவுல ஐந்தாயிரம் போட்டிருக்காங்க ஓகேவா அடுத்து நாலாம் தேதி சொந்த பயன்பாட்டிற்காக எ எடுத்த அரிசி மூட்டைகள் மதிப்பு ஆயிரம் அப்போ சொந்த தேவைக்காக எடுத்திருக்காங்க அப்போ எடுப்பு கணக்கு பற்று கொள்முதல் கணக்கு வரவு ஏன்னா அந்த நிறுவனத்துலேருந்து வெளியே போகுது இல்லையா அதனால தான் வியாபாரிகிட்டேருந்து வெளியே போகுது அப்போ சொந்த பயன்பாட்டிற்காக எடுத்தது ஆயிரம் அடுத்தது விளம்பர கட்டணம் செலுத்தியது விளம்பர கட்டணம்ங்கிறது என்னது செலவு அப்போ செலவை பற்றுள்ள வைக்கணும் அதுக்காக பணம் வெளியே போகுது ரொக்கத்தை வரவழை எழுதணும் விளம்பர கணக்கு கட்டணம் கணக்கு பற்று ரொக்கம் கணக்கு வரவு ஓகேவா அடுத்தது ஆறாம் தேதி மனோ என்பவருக்கு சரக்கு கடனுக்கு விட்டுறது மனோவிற்கு அப்போ மனோ பெறுபவர் அப்போ பெறுபவரை பற்றுவை அப்படிங்கிற கான்செப்ட் படி மனோ கணக்கு பற்று இது கடன் விற்பனை ஸோ அப்போ என்னது விற்பனை கணக்கு வரவு அதாவது கடன் விற்பனைங்கிறதுனால தான் பேர பற்றல் எழுதுறோம் இல்லைன்னா ரொக்கத்தை பற்றல் எழுதுவோம் சரியா அடுத்தது ஏழாம் தேதி மனோ என்பவரால் சரக்கு திருப்பி அனுப்பப்பட்டது மனோ திருப்பி அனுப்புறான் விற்பனையில இப்ப விலை எழுதியிருக்கிறோம் மனோ ஏன்னா பெறுபவர் திருப்பத்தில் அவரை வரபலு எழுதுகிறோம் ஏன்னா தருபவர் அப்போ விற்பனை திருப்ப கணக்கு பற்று மனோ கணக்கு வரவு ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் ஓகேவா அடுத்தது தேதி மின்னணு பரிமாற்றம் மூலம் பணம் பெறப்பட்டது அதாவது என்ன பண்ண சொல்கிறாங்க மனோவிடமிருந்து பெற வேண்டிய தொகை மின்னணு பரிமாற்றம் மூலம் எப்படி அதுக்கான தொகை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா மனோவுக்கு இருபதாயிரத்துக்கு விற்றுருக்குறோம் அவன் அஞ்சாயிரம் சரக்கு சரியில்லைன்னு திருப்பி அனுப்பிட்டா ஸோ ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் தான் பதினஞ்சாயிரம் ஓகேவா எது மூலமாக அந்த பணம் வந்து மனோவிற்கு வந்து எனது பெற வேண்டிய தொகை மின்னணு பேங்க் மூலமா பெற்றிருக்கிறாங்க மனோட்டிருந்து வந்து அப்ப யாருதான் தருபவன் வந்து யார்கிட்ட இருந்துன்னா பேங்கிட்ட இருந்து அப்ப யாரோட இது மனோவோடது தான் வங்கி கணக்கு பற்று மனோ கணக்கு வரவு ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பாருங்க ஏதாவது டவுட்டா இருந்தா எனக்கு கேளுங்க